உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கடுமையான வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் சிரமப்படக்கூடாது என்கின்ற வகையில் எப்போதுமே ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு ஓரோடு சென்று உதவி செய்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். எனவேதான் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடுத்தவர்கள் மனநிலையிலிருந்து தம்மை பார்த்தவர். எனவே ஒருத்தருடைய கஷ்டம் என்னன்றது அம்மாவுக்கு தெரிந்ததன் அடிப்படையிலே அம்மா அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஏழை எளிய மக்களுக்காகவும் அதே போன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அதன் மூலம் ஏழையிலே நடுத்தர மக்களுடைய வாழ்க்கைக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர்கள். அந்த ஒரு அடிப்படையில்தான் அம்மா அவர்கள் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்திலே கட்சியின் சார்பிலே ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து தண்ணீர் வழங்குகின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது போல திமுக எங்களை பார்த்து அவர்களை வந்து இப்போ வந்து திறக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் மக்களுடைய தாகங்களை வந்து தீர்ப்பதற்கு ஒரு கழகத்தின் சார்பிலே வந்து தண்ணீர் பந்தல் அமைத்து திறக்கப்படும் போது அது ஏகப்பட்ட அளவுக்கு வந்து நெருக்கடிகள் இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தால் இன்றைக்கு கொடுக்கப்படுது என்பது வேதனை. ஒரு தண்ணீர் கொடுப்பது கூட ஒரு தடுக்கின்ற ஒரு வகையிலே இன்றைக்கு இந்த விடியாத அரசு செயல்படுவது என்பது நிச்சயமாக ஒரு மனிதாபமற்ற ஒரு அரசாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அதையெல்லாம் தாங்கி இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் முறையிட்டதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கூட இன்றைக்கி சொல்லிடுச்சு நீங்கள் திறக்கலான்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து திறந்து வைக்கப்பட்டது. நம்முடைய கழக மாணவர்களின் சார்பில் நம்முடைய ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் மாணவர்களுடைய செயலாளர் சார் விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஏற்பாட்டின் பேரிலே இன்றைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியிலே வந்து கழக பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் பேரில் இன்றைக்கு வந்து தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை இப்போ நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை வசதிகள் அது தாராளமாக கிடைக்கின்ற நிலையில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் வந்து சீரழித்து இளைஞர்கள் அதை உட்கொண்டு அதன் மூலம் வந்து சமூக விரோத செயல்கள் எல்லாம் செய்கின்ற அந்த செயலெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குடி தண்ணீரும் இன்றைக்கி வந்து பிரச்சனை போச்சு. கோடைக்காலம் வந்து விட்ட காரணத்தினால கடுமையான வெயிலின் தாக்கத்தில் இன்றைக்கி ஏரியில் தண்ணி இல்லை, கண்மாயில் தண்ணி இல்லை, இப்போ எங்கும் தண்ணி இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இதே மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய வந்து 277 டிஎம்சி இருந்தது. 277 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில் இப்போது கிட்டத்தட்ட 23% அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து ஏரிகளில் இந்த அணைகளில் தண்ணீர் இருக்குது. கிட்டத்தட்ட 277 டிஎம்சியில் 23%னா இவ்வளோ இருந்து தண்ணி அப்படியே கால்வாசி குறைஞ்சி போச்சு. இப்போ இப்படி குறைந்த சூழ்நிலையில் இப்போ பொதுமக்கள் பொறுத்தவரை ரெண்டு விஷயம், ஒன்று விவசாய தொழில் பாதிக்கப்படும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கே நீரின்றி கஷ்டப்படுகிறார். இப்போ அங்கங்கே டிவியை திறந்தாலே பார்த்திங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்றைக்கி வந்து போராட்டம் சாலை முறையெல்லாம் போன்றதெல்லாம் சர்வதாரம் நடந்துகிட்ருக்குது. அந்த குடி தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே போன்று நம்முடைய ஒட்டுமொத்தமான
காவிரி நதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து 277-205 டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து 50% நம்ம பெற்றோம், 50% பெற்றோம். அப்போ 50% வந்து பெறாததுக்கு இந்த வக்கில்லாத துப்பு இல்லாத இந்த விடியாத அரசு தான் முழுமையான அளவுக்கு வந்து காரணம். அதை வந்து சரியான முறையில் வந்து நடுவர் மன்றத்தில் அதே போன்ற அவர் தடம் மறுத்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடி அவ்வப்போது வந்து தண்ணீரை வந்து 50% 100% இன்றைக்கி மேட்டூர்லலாம் இன்றைக்கி தண்ணி நிற்கும், நிறைய இன்றைக்கி கண்மாயெல்லாம் தண்ணி நின்று இருக்கும். ஆனால் மேட்டூர் பார்த்திங்கன்னா அதாவது பரிசல் போன ஆற்றுல இன்றைக்கி பஸ் போகின்ற அவலம் தான் இன்றைக்கி வந்து ஊடகங்களில் இன்றைக்கி பார்க்க முடியுது. இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்றைக்கு வந்து ஒரு நிர்வாகம் இன்றைக்கு குடிதண்ணீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில் அதை தீர்ப்பதுக்கு கும்பி எறியுது வயிறை பொறுத்தவரை. ஆனால் முதலமைச்சர் பொறுத்தவரையில் கொடைக்கானல் ஒரு கேடான அடிப்படையில் ஓய்வெட்டுருக்கு. நாட்டில் பிரச்சனை இல்லையா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை இங்கேருந்து கோட்டையிலேருந்து ஆய்வு செய்யணவா? ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்துருக்கணும், முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்தியிருக்கணும், ஏரிகள் தூர் வரப்பட்டிருக்கணும், ஏரிகள் ஆழப்படுத்தியிருக்கணும். இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறதன் காரணமாக இன்றைக்கு மழைக்காலத்திலே வந்து பெய்த மழையை கூட நாம் வந்து அந்த மழை நீரை சேமிக்காத வகையில் அந்த நிலப்படை இருப்பதோல ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லா விதமான அளவுக்கு வந்து அந்த ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் தூர் வாரியதன் காரணமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது ஒன்று பிரச்சனை தலைவிரித்து ஆடவில்லை. ஆனால் இன்றைக்கு குடிதண்ணீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் இன்றைக்கு வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம் இதை எல்லா திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியா வந்து அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ வந்து சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கு வந்து 41A நோட்டீஸ் கொடுக்கணும். 41A நோட்டீஸ் கொடுக்கணும்ல, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் என்னது? அவர் பேசுறது அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல எத்தனை திருத்தும் போய் கைது செய்யணுமா? இப்போ இவர் எவ்வளோ பேசியிருக்காரு, யாரு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் அந்த சூழ்நிலையில் எவ்வளோ எங்கள் அரசை திட்டிருக்காரு, எவ்வளோ திட்டிருக்காரு. அதுக்கெலாம் நம்ம போய் அவரை போய் கைது செஞ்சுமா? நம்ம கைது செய்யலையே. அதை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வாதத்துக்கு வாதம் இது அதான் நாங்கள் வந்து ஜனநாயகத்தில் பேச்சுரிமை அது வந்து முழுமையான அளவுக்கு எங்கள் ஆட்சியில் வந்து அனுமதிக்கப்பட்டது. அதனால தான் வந்து எல்லாம் கண்ணாபண்ணான்னு பேசினானுங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை, ஜஸ்ட் இக்னோர் அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே பேசக்கூடாதுன்னா என்ன இது? என்ன மன்னரா? ஸ்டாலின் வந்து மன்னர், அவருடைய பையன் உதயநிதி இளவரசர், எல்லாம் பட்டத்து இளவரசர்களா, பட்டத்து ராஜாக்களா, இல்லை முடிசூட்டப்பட்டவர்களா? எல்லாம் என்ன இன்னும் 2 வருஷம் ஆட போகிறீங்க? அப்படியே திரும்ப அது அவங்களுக்கு, அப்படியே திரும்ப உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கணும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைஞ்சு எப்படி சொன்னாங்க அந்த காலத்தில்? அதனால் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு ஆடுறீங்க, இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஆடுறீங்க, நாளைக்கு 2 வருஷம் இன்னும் ஓடிடும். ஓடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். அதை மட்டும் யோசிங்க. அது அது என்ன நிலைமை? இல்லை கண்டிப்பாக அதான் கேட்குறேன். இல்லைங்க அதான் எதுக்குன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி பெருந்தன்மையாக இருந்தோம், விமர்சனங்களை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு பக்கம் வந்தது. அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்ற மாதிரி ஏதோ ஆகும்போது அவங்க விமர்சனம் சொல்கிறாங்க, நம்ம எதிர் விமர்சனம் சொல்லிட்டு போகிறேன்னு போனோம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு இயற்கை நீதி பின்பற்றாமல் 41A நோட்டீஸ் கொடுக்காமல் திடுதிடுப்புன்னு போய் கைது செய்வது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் சரி, நாங்கள் எங்கள் ஆட்சியில் பெருந்தன்மையாக இருந்தோம், இனிமேல் அந்த பெருந்தன்மைகள் எங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக வந்து அதாவது என்னென்னா வந்து முள்ளை முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி, வைரத்தை வைரத்தால் தான் இருக்கின்ற மாதிரி எங்களுடைய அந்த ஆட்சி வரும்போது கண்டிப்பாக வந்து அதாவது இதை போல் வந்து கடுமையான விமர்சனம் வந்து செய்தால் கூட
கண்டிப்பாக வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் செய்தாலும் கூட நாங்கள் வந்து பெருந்தன்மையாக இருக்க மாட்டோம். எங்களுடைய வேலை நாங்கள் காண்போம். பொய் வழக்கு போடுவதே தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா நான் பழி வாங்குறது எண்ணத்தோடு சொல்ல அந்த ரெண்டு வருஷத்தில் சொல்கிறேன். நீங்கள் தான் செஞ்சீங்க. அதேமாதிரி உங்கள் மேலே பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்கு போடுவோம். ஜனநாயக அடிப்படையில் வந்து என்னென்ன வந்து ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அதுதான் தம்பி பாட்டி ஒன்றியை நோட்டீஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்க வேண்டியது தானே. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல, இப்போ கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 41A நோட்டீஸ் கொடுக்கணும்ல. அந்த 41A நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டுட்டு கைது பண்ணுங்கள். விளக்கம் சரியில்லைன்னா அதை விட்டு விளக்கம் கூட கேட்காம அப்படி வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம். அப்போ வந்து திசை திருப்புற வேலை தான் அது. ஒட்டு மொத்தமாக திசை திருப்புற வேலையாக தான் நிச்சயமாக நம்ம வந்து பார்க்க முடியும். யாரு இல்லை இப்போ திடீப்பு திடீப்புன்னு கேட்குறீங்க, அதை விசாரிச்சு நான் சொல்கிறேன். நான் அது புரியல எனக்கு, என்ன க்வெஸ்சன் கேட்குறது புரியல எனக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவரா? ஆ இல்லை அது வந்து அது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய தப்பு தான் அது. ஏன் சொல்கிறேன்னா அவருக்கு அவர் வந்து இப்போ எனக்கு ஆபத்து இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது காவல்துறை என்ன பண்ணியிருக்கோம், அலர்ட் ஆகிருக்குமா வேணுமா சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் ஒரு ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தால் கூட சரி, தன்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறையோட பெட்டிஷன் கொடுத்தா அதை உதாசீனப்படுத்தும்போது கண்டிப்பாக அது இதனை இது மாதிரி தான் வரும். அப்போ இதை உதாசீனப்படுத்து அப்போவே காவல்துறை அலர்ட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவர் சடலமாக மீட்க வேண்டியப்பட்ட அவசியம் இருக்காது. அவர் வந்து அன்றைக்கே கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போ யார் பொறுப்பு இதுக்கு? இந்த விடிய அரசோட காவல்துறையுடைய பொறுப்பு தான். அப்போ பெட்டிஷனை பற்றி கவலைப்படுறதில்ல, இப்போ நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை, லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி கவலைன்ற ஒரு அரசு எப்படி வந்து விடியாத அரசுடைய முதலமைச்சர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி வந்து முடிக்க விடாமல் இன்றைக்கி வந்து தூங்கிட்டு இருக்காரோ அதே போல் தான் இன்றைக்கி காவல்துறை தூங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு வந்து பறிக்கப்படும், இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஓபிசி இடஒதுக்கீடு வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என தொடர்ந்து மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து நீங்கள் வந்து ஏற்கனவே சிறுபான்மையினருக்கு பாஜக வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கோ அதாவது ஒரு பிரச்சனை எடுத்து போனதுங்கிற ஒரு இதில் தான் வெளியே வந்ததாக கூட சொல்லியிருந்தீங்க. ஓட்டு பாதிக்கப்படும் பிரதமரோட அந்த பிரச்சாரத்தையும் வந்து எப்படி பார்க்குறீங்க? பிரதமரோட பிரச்சாரம் இல்லை இப்போது சமீபத்திய வந்து பிரதமருடைய பேச்சு என்பது ஒரு பிரதமராக வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு விஷயம், பிரதமர் என்பது ஒரு பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு ஏற்று எல்லா மக்களுக்கும் தான் ஒரு பிரதமர். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அதே போல் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, வேறு சிறுபான்மையினருக்கு யாருக்காக இருந்தாலும் எல்லோருக்குமான பொதுவானவர் தான். ஆனால் ஒரு பொதுவான ஒரு பிரதமராக இருந்துட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத துவேஷ பேச்சுக்கள், மதத்தால் வந்து பிளவுபடுத்தணும், அதாவது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்கலாம் என்ற அடிப்படையில் வந்து அந்த பேச்சு இருந்தால் அது நிச்சயமாக வந்து ஒரு கண்டிக்கத்தக்கு தான். ஏன்னா அவருடைய சமீபத்திய பேச்சு ஒரு டிவைட் அண்ட் ரூல், அதாவது மதத்தால் எப்படி வெள்ளக்காரன் மக்களை வந்து பிரித்தாண்டு, அதாவது மக்களை பிரித்தாண்டு சூழ்ச்சி செஞ்சு ஆட்சி செஞ்சாலும் அதே போல் இன்றைக்கி பிரதமரை பொறுத்தவரை அதை கையில் எடுத்துட்டுருக்காரு. பிரிட்டிஷ்காரனுடைய அந்த இதை வந்து கையில் எடுத்துட்டுருக்காரு ஆயுதத்தை, பிரித்தாள் பிரித்தாளும் சூழ்ச்சி பிரித்தாள் என்ற அதை டிவைட் அண்ட் ரூல். ஏன்னா அந்த ஒரு கோட்பாடை இன்றைக்கு வைத்து இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாவித உரிமைகளை வந்து தொன்று தொட்டு அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய இந்தியாவிலே வந்து மண்ணினுடைய மைந்தர்கள், அந்த மண்ணினுடைய மைந்தர்களை இன்றைக்கு வந்து பார்த்தினா ஒரு வேறுபடுத்தி ஒரு பிரதமரே வந்து பார்த்தினா
இந்த மாதிரி மத துவேஷ பேச்சுகள் பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது, நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த இதை அவருடைய சமீபத்திய பேச்செல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பிஜேபி பொறுத்தவரை ஒரு தோல்வி. அதுக்காக நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் சொல்ல, நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆண்டாலும் சரி அதேபோல் பிஜேபி ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே நம்முடைய எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு எப்படி காவிரி நதி நீரில் வந்து 37 பேர் இருந்து நம்முடைய உரிமை நிலைநாட்டினாங்களோ அதே போன்ற அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாட்டு உரிமை, அதாவது திராவிட முன்னேற்ற கழக விடியா அரசால் தாரை வார்க்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கவும் நம்முடைய தமிழர்களுடைய உரிமை பாதுகாக்கவும் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். அதனால் யார் ஆண்டாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் வந்து காங்கிரஸ்க்காக நான் வந்து உட்காந்து வாங்குவேன். ஆனால் இப்போது பிஜேபி பொறுத்தவரை வட மாநிலங்களில் இந்த மாதிரி அவருக்கு ரிப்போர்ட் ஐபி கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து வரப்போறதில்லைன்றுன்னு. அதை வைத்து இன்றைக்கு வந்து ஒரு மத திவச பேச்சு, ஒரு பிளவு பேச்சு, ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் வந்து குறிவைத்து பேசப்படுகின்ற பேச்சு என்பது நிச்சயமாக வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமாக கண்டிக்கத்தக்க பேச்சாக தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது நாம் போற்றப்படக்கூடிய தலைவர் இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா மண்டல் கமிஷன் தீர்ப்பின்படி 50% மேலே இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தது. உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த காலகட்டத்தில் திரு மு கருணாநிதி அன்னைக்கு ஆட்சி செய்திருந்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, காவிரி நதி நீர் மாதிரி விட்டுட்டுருப்பார், உரிமையை கச்சத்தீவு மாதிரி உரிமையை விட்டுட்டுருப்பார். ஆனால் அம்மா வந்து இல்லை, என்ன பண்ணாங்க உடனடியாக அன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரசிம்மராவ், அன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் நான், அன்னைக்கு என் துறை தான், அன்னைக்கு அம்மா நல்லா சொல்ல நான் தான் நிர்வகிச்சிருந்தேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க, கூட்டி எல்லாம் ஒரு முடிவெட்டோம், போய் பிரைம் மினிஸ்டர் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரே ஃப்ளைட்டில் சர்வ கட்சி எல்லா கட்சியும் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அழகாக ப்ரீஃப் பண்ணாங்க. பக்கத்தில் நாங்கள் இருக்கோம், இதே வந்து எங்கள் கூட அன்றைக்கி சேர்க்கு தமிழரசுலாம் வந்தார், அவர் கேட்டு பாருங்கள், 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பயனீர், ஒரு முன்னோடி. 1921 வந்து முதல் கம்யூனல் ஜியோ போட்ட மாநிலம் தமிழ்நாடு. எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து இடஒதுக்கீடு என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் பின்பற்றுகின்ற உரிமை. எனவே எந்த காலகட்டத்தில் நாங்கள் 5% இடஒதுக்கீடை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் கன்வின்ஸ் பண்ணி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. 9வது அட்டவணையில் சேர்த்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்கள் லெட்டர் எழுதி ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட்டில் அதை நிறைவேற்றுறாங்க. அப்போது 69% இடஒதுக்கீடு இன்றைக்கும் வந்து அனுபவிக்கிறோம்னா ஆதி திராவிடர்கள் 18%, பழங்குடியினர்கள் 1%, பிற்படுத்தப்பட்டோர் 30%, மிகவும் தங்கியவர் 20%, 69%, 69% இந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்கள்லேருந்து பழங்குடியினர்லேருந்து பிற்படுத்தப்பட்டவர்லேருந்து மிகவும் பின்தங்கியோர் மக்கள்லேருந்து எல்லோரும் அனுபவிக்கக்கூடியதுனால் இதே இது புரட்சி தலைவி அம்மா தான். இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பாராட்டு கூட்டம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கார் யார், யார் கூட இருக்கார் இன்றைக்கி, திரு மு கருணாநிதியோட பக்கத்தில் இருந்தவர், திரு ஸ்டா இவர் இவரோட பக்கத்தில் இருந்தவர், யார் இப்போ ஸ்டாலினோட பக்கத்தில் இருக்கவர் திரு கி வீரமணி ஐயா அவர்கள், அவரே வந்து என்ன பட்டம் கொடுத்தார், அவர் சமூக நீதி காத்த வீராங்கனை. யாருக்கு கொடுத்தாரு, சமூக நீதி காத்த வீரர்னு சொல்லி கருணாநிதி கொடுத்தாரா, இல்லை சமூக நீதி காத்த வீரர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆட்சிக்கு அது காங்கிரஸ் ஆட்சி கொடுத்தாரா, சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லிட்டு அதை திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒப்பற்ற முதலமைச்சர், ஒப்பற்ற தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மட்டும்தானே அந்த பட்டத்தை கொடுத்தாரு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனுபவி நீங்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், ஆதி திராவிட பழங்குடியினர்கள் மிகவும் பின்னர் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவரும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அப்படி வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கிற இதை மோடி இல்லை, காங்கிரஸ் இல்லை, எந்த கொம்பம் வந்து மத்தியில் வந்தாலும் சரி ஒரு ஆணியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீட்டில் வந்து பிடுங்க முடியாது. ஆதாயத்துக்காக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், இங்கே 69% இடஒதுக்கீடு என்பது ஆண்டாண்டு காலம் பின்பற்றணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை
அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு ஆணி பிடுங்க முடியாது. ஓகேவா சார், ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லும் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் அதிக தொழில் வளர்ச்சி கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருந்தாலும் அதிக தொழில் உற்பத்தி பண்ண மாநிலம் குஜராத். இந்த அளவுக்கான வளர்ச்சிகளை கடந்து பார்த்தா இந்தியாவில் இருக்காரு ஒரே தலைவர் குஜராத்தை சேர்ந்தவர் சொல்றாரு. தமிழ்நாடு வந்து அதிக வளர்ச்சி இல்லைங்கிறதே அவர் குறிப்பிடுறாரு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடை பொறுத்தவரை எங்காச்சும் வளர்ச்சி இருந்தது. இப்போ அவருடைய பத்தாண்டுகள்னா அவர் வந்து சரியாக எடுத்து படிக்க சொல்லுங்கள் அவரை. இப்போ ஆளுநரை புரியுதுங்களா? இப்போ நீ தொழில்துறையில் எத்தனை இப்போ 2001 2006 91 96 அதே போல் வந்து 2011 2016 2011 to 2016 2016 to 2021 எடுத்தங்க இத்தனை வருஷம், 31 வருஷம் தமிழ்நாட்டை வந்து ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். ஏன்னா அந்த அடிப்படையில் 31 வருஷம் பார்த்திங்கன்னா சமூகம், கல்வி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் உயர்வு தந்த ஆட்சினா பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் இது கண்டெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும்தான். திமுகவை சொல்லலாம், திமுக சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது, எங்களை சொல்கிறதுக்கு எந்த தகுதி ஆளுநருக்கு கிடையாது. திமுக வந்து எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ பொருளாதாரமும் பின்னுக்கு போயிடும், அரசு கருவூலம் காலியாகிடும், கஜானா காலியாகிடும், களஞ்சியம் காலியாகிடும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சூறையாடப்படும். ஆனால் எங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி நிலைமை கிடையாது. இன்னைக்கும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், வெளியில் ஒரு முக்கிய கேளுங்க சார். ஜெயக்குமார் சார், அடுத்த 6 மாதத்துக்கு சென்னையில் குடிநீர் பஞ்சம் இருக்காது சார். குடிநீர் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்கு. ஒரு 1 மாதத்துக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் தேவை சென்னைக்கு இருக்கு. 6 டிஎம்சி தண்ணீர் கையிருப்பு இருக்குதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆறதா சொல்கிறீங்க, எது முன்னோடி? இல்லைங்க, இப்போது இப்போ இதே வந்து 2016 21 நாங்கள் என்ன பண்ணோம்னா, அண்ணன் எடப்பாடியினுடைய உத்தரவின் பேரில் நான் அதே போல் நம்முடைய இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதே போல் இபி மினிஸ்டரு எல்லாம் போய் அன்றைக்கு திரு ஜெகன் மோகன் ரெட்டி இல்லையா அவரை போய் பார்த்தோம். யார், ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் பார்த்து அன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி அதாவது கிருஷ்ணா நதி நீரை பொறுத்தவரை அதுவும் வந்து கொண்டு வந்தது யாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த கெனாலை கொண்டு வந்தது. கருணாநிதி கிடையாது. கருணாநிதி என்ன பண்ணுறது தெரியுமா, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆட்சி மாறினோன்னா ஒரு பெரிய விழா போட்டு ஒரு சொம்பு வந்து ஒரு பெரிய சொம்பு வந்து எடுத்து வந்துட்டு அந்த சொம்பில் கிருஷ்ணாநீரை ஊற்றுற அந்த ஃபோட்டோ தான் பார்த்துருக்கீங்க. வாய்க்கா வெட்டினதுலேருந்து அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்ததெல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். என்ன அதை வந்து கேட்டு பெறுங்க. அதே போல் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கின்ற எல்லா ஏரிகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்களே அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது தானே. ஏன் புதிய வீராண திட்டம் பழைய வீராண திட்டம் தெரியும் எதுக்கு உபயோகப்பட்டதுன்னு சொல்லிட்டு அது அந்த காலத்தில் பெரிய ஊழல் ஆகி போச்சு. அது சரக்கு அது சத்யநாராயணன் சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டாக அவர் எப்படி செத்தார்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் வந்து வேறு விஷயம். அதை அந்த வீராண பைப்பெலாம் எப்படி எதுக்கு உபயோகப்பட்டது எல்லாமே சொல்லுங்கள் பார்க்கல. எதுக்கு உபயோகப்பட்டது அப்படி உபயோகப்பட்டது எல்லாம் அது ஒன்றுமே புரோஜன் இல்லை. வேறு மாதிரியெல்லாம் உபயோகப்பட்டு சமூக செயல் இருக்கலாம். அதை வந்து என்ன பண்ணால் புதிய வீராண திட்டத்தை 720 கோடி ரூபாயில் அங்கே வீராணத்தில் தண்ணி வரும். இப்போ எஸ்ஆர்பி எதிர்கட்சி தலைவர் அவரே கேட்குறார், இது எப்படி பழைய திட்டம் கைவிட்டாங்க? அது திரும்ப கருணாநிதி அம்மா சொல்கிறாங்க சட்டமன்ற குறிப்பில் இருந்து படித்து பாருங்கள். அது திரும்ப கருணாநிதி அவருக்கு நிர்வாக திறமை இல்லை, அதை செயல்படுத்தலை, ஊழல் அதில், அதனால் அவர் கைவிட்டார். ஆனால் நான் நினைத்ததை நான் நடத்திய முடிப்பேன், நினைத்ததை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 24 மாதத்தில் அந்த புதிய வீராண திட்டத்தை புதிய வீராணத்தை தண்ணி கொண்டு வந்து சென்னை மக்களின் தாகத்தை தவிர்த்த நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். நீங்கள் அதை மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கீம் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியில் வந்து கொண்டு வந்தாங்களா? இந்த ஆட்சி 3 வருஷம் ஆகுது சார். நீங்கள் ஸ்கீமை பற்றி சொல்கிறீங்கன்னா என்னோட கேள்வி, அடுத்த 6 மாதத்துக்கு சென்னையில் தண்ணி பஞ்சம் இருக்காது, அடுத்த 6 மாதத்துக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது, வாட்டர் போர்டு தான் வந்து நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் போர்டு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்? ஏங்க அதிகாரிகள் வந்து கைப்பாவீங்க, அதிகாரிகள் வந்து கைப்பாவீங்க. என்ன ஆட்சியாளர் சொல்கிறாங்களோ அதான் சொல்லுவாங்க. மக்களை திசை திருப்பணும். இப்போவே குடி தண்ணீர் பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ கிரவுண்ட் வாட்டர் நீங்க பாருங்கல்ல, நேற்று ஜோன் 7ல் இப்போ எல்லா இடத்துலையும் உங்க நாட்டு தெரியாமல் பேசாதீங்க நீங்க, புரியுதுங்களா? ஒரே விஷயம் நான் சொல்ல வருது என்னன்னா, சமயோசிதமா இப்பவே நடவடிக்கை எடுத்தா அதுல இருந்து சமாளிக்கலாம்.
ஆனால் இந்த அரசு எடுக்காது, கண்டிப்பாக மக்களை தவிக்க விடும். எனவே மக்களை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த விடியாத அரசாங்கம். எனவே அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா கைப்பாவையாக இன்றைக்கி மெட்ரோ ஓட்டர் இன்றைக்கி ஆட்சியாளர் சொல்லிதான் கேட்டாங்க. இப்போ இது மா சுப்பிரமணியம் சொன்னார், இன்றைக்கி மழை பெஞ்சா ஒரு கால் நூனில் தான் தனி நிற்கிறாரு. இன்றைக்கி தென் சென்னையில் என்னாச்சு, இன்றைக்கி வட சென்னை என்னாச்சு, மத்திய சென்னை என்னாச்சு, இன்றைக்கி இன்றைக்கி மழை தண்ணியே நிற்காது, தண்ணி நின்றுது. அதுபோல் சொல்லிடுவாங்க, ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடக்கிறது வேற இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 6 மாதத்தில் தண்ணி பிரச்சனை இல்லைன்னா நல்லது தான், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரசு செய்யாது, அரசு செய்யாது. ஏன்னா அரசை பொறுத்தவரை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக வந்து செய்யாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்களை வாட்டி வதைக்காமல் குடிதண்ணீர் பிரச்சனை மக்களை பாதுகாக்க இப்போதே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அது மக்களை வந்து அந்த குடிதண்ணீர் பிரச்சனை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ இல்லை, ஆதிகாலத்து வந்து போதைப் பொருளுக்கு எதிராக தான் பேசிட்டு வரேன். இன்னும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவேன், எப்போதும் பேசுவேன். புரியுதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் காசிமேட்லேருந்து கன்னியாகுமரி வரல, எல்லாம் சொந்தக்காரர் தான், எல்லாமே எல்லாம் சொந்தக்காரர் தான். ஒரு சொந்தக்காரன் ரெண்டு சொந்தக்காரன் எனக்கு, எல்லாமே சொந்தக்காரர் தான். இல்லை நீங்கள் கூட சொந்தக்காரர் தான், எல்லாமே எனக்கு பிரசனுக்கு சொந்தக்காரர் தான் எனக்கு. அப்படி எனக்கு ரியலாக பார்த்தா உண்மையில் காஷ்மீர்லேருந்து கடற்கரை ஃபுல்லாக வந்து கன்னியாகுமரி சொந்தக்காராக இருக்க சூழ்நிலை. அந்த சொந்தக்காரர் வந்து என்னென்ன தொழில் பண்ணுறான், இவன் என்ன தொழில் பண்ணுறான், அவன் என்ன தொழில் பண்ணுறான், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதான் ஏன் வேலை அது? ஆ, சன் டிவியும் கரெக்டான டிவியும் நல்ல விளம்பரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு, சரிதானா? என் பேர் ஜெய்குமார் வருவன், ஜெய்குமார் வருவன், ஜெய்குமார் வருவன். ஒரு நிமிஷத்துக்கு வந்து போட்டால் எவ்வளோ வாங்குவீங்க சார்ஜு? ஆ, கிட்டத்தட்ட 8000 ரூபா நினைக்கிறேன் டிவியில் போட்டால். அதான் அன்னைக்கு ஃபுல்லாக ஓடி இருந்தது, பார்த்து ஆனந்தப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஓகே.